ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் நம்ம ஃபார்ம் பண்ணோம், அது இல்லாமல் வந்து ஐடென்டிஃபை த பேட்டர்ன் ஃபார் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இருக்குது. இப்போ வீணா என்ன சப்ஜெக்ட்டு, கம்ப்ளீட்டட் முடிச்சுட்டேன், அது ஒரு ஆக்ஷன், அப்போ அது வேர்பு. தென் என்ன என்ன கம்ப்ளீட் பண்ணேன், வேர்க்கை கம்ப்ளீட் பண்ணேன். ஆப்ஜெக்ட்னால் என்ன சொன்னேன், அந்த வேர்க்கை வந்து ரிசீவ் பண்ணக்கூடியது வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ வி கம்ப்ளீட்டட் த வேர்க். தென் டைமிங் எல்லாம் வர்றப்போ அர்ஜென்ட்டு, தட் இஸ் அட்வர்ப் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது ஸோ ஏ டைமிங்கு பிளேஸு இந்த மாதிரி வர்றப்போ ஏ அப்படின்னு சொல்லி போட்டுக்கோ. அடுத்தது ஜான் சப்ஜெக்ட் மேடு, மேடுனா ஒரு ஆக்ஷன் செய்தல், ஸோ அது வேர்பு. தென் ஹிம் ஆப்ஜெக்ட் லீடர் பதவி, இந்த மாதிரி பதவி வந்தாவே நீ வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். லீடர் டாக்டர் இந்த மாதிரி வர்றப்போ காம்ப்ளிமெண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராம்ஸ் ஃபாதர் இஸ் ஏ லாயர், ராமுனுடைய ஃபாதர், இது கம்ப்ளீட்டாக சப்ஜெக்டு, ஈஸ் வந்து வேர்பு, லாயர் பதவி, ஸோ இது காம்ப்ளிமெண்ட். ஷீ சப்ஜெக்ட் சோல்டு, சோல்டு எஸ் கரெக்டு தான், சோல்டு விற்பனை செய்தார், தன்னுடைய ஓல்டு காரை விற்பனை செய்தார், ஸோ சோல்டு வேர்பு. தென் ஹேர் ஓல்டு, இந்த மீ மரசிட் படியேன், சி சோல்டு ஹேர் ஓல்டு கார், தன்னுடைய ஓல்டு காரை சேல் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக டைரக்ட் ஆப்ஜர், சி சோல்டு மீ எனக்கு சேல் பண்ணாங்க, யாருக்கு சேல் பண்ணா, எனக்கு சேல் பண்ணா, அப்போ அந்த அடிஷ்னலாக எனக்கு உனக்கு அவருக்கு இந்த மாதிரி வரப்போ அது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மீதி அத்தனையும் டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எஸ்விஓ அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ எஸ்விஓ அப்படின்னா சப்ஜெக்ட்டு வேர்பு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எழுதணும். ஸோ சப்ஜெக்ட் வந்து எது வேணாலும் எழுதிக்கலாம், ஐன்னு எழுதிட்டேன். தென் வேர்ப் வந்து ரைட், எழுதுதல் வேர்பு. தென் ஆப்ஜெக்ட் ஏ லெட்டர், ரொம்ப காமனாக எல்லா கிளாஸ்லேயும் இதை தான் சொல்லித்தருவாங்க, ஐ ரைட் ஏ லெட்டர். அடுத்தது சப்ஜெக்ட் வேர்ப், தென் அட்வெர்ப் இல்லையா, அட்வெர்ப்னா என்ன சொன்னேன், டைமிங்கு, தென் ப்ளேஸ், இதெல்லாம் வரப்போ வந்து அட்வெர்ப்னா நிறைய இருக்குது, இப்போதைக்கு இந்த ரெண்டு மட்டும் சொல்கிறோம். ஸோ சப்ஜெக்ட் ஐ எம் ரைட்டிங் நவ், நவுனா என்ன, அதுவும் டைமிங் தான், இப்பொழுது, ஸோ நேரத்தை குறிப்பது, ஸோ ஐ எம் ரைட்டிங் நவ். ஸோ இது இந்த பேட்டர்னில் வரக்கூடியது. அடுத்தது எஸ்விஓசி, சி அப்படின்னா ஒரு பதவியை வச்சு எழுதிட்டால் அது ஈஸியாக போயிடும். ஸோ தே சப்ஜெக்ட் நேம்டு, நேம் பெயர் வைத்தல், தே நேம்டு த பேபி, அந்த பேபிக்கு பெயர் வைக்கிறாங்க, பானு, பானுங்கிற நேமை வைக்கிறாங்க. ஸோ பானு அப்படிங்கிறது நேம், ஸோ நேமு பதவி இதெல்லாம் வந்தால் அது வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து எஸ்விசி, ஸோ எஸ்விசி சி ஃபார் காம்ப்ளிமெண்ட் இல்லையா, ஸோ சிஇசிஏ டாக்டர், சிஇசிஏ டாக்டர். அடுத்தது எஸ்வி டிஓஐஓ, ஐஓ வந்து பின்னாண்ட வருது, அதை நீ வந்து ஞாபகத்தில் வச்சுக்க. ஸோ தட் ஹீ ஹாஸ் கிவன் ஏ பார்ட்டி, எங்கள் பார்ட்டி கொடுத்தா, யாருக்கு கொடுத்தா, எங்களுக்கு கொடுத்தா, டூ அஸ் எங்களுக்கு, டூ அஸ் அப்படிங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், பார்ட்டி அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஹேஸ் கிவன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வேர்பு, ஸோ இது சப்ஜெக்ட்டு. அடுத்தது ஏஎஸ்வி, ஏ வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துடுச்சு, ஏன்னா அட்வெர்பு டைமிங் வச்சுக்கலாம், அதனால் இந்த இடத்துல என்ன இருக்கு, ஸோ எஸ்டர்டே ஐ சாங் எ சாங் பாடினேன், நேற்றுக்கு நான் பாடினேன், சிங் சாங் சங் எஸ்ஏஎன்ஜி, இல்லாட்டி வேறு கூட நீ எழுதிக்கலாம், அது ஈஸியாக இருக்கும். எஸ்டர்டே ஐ ஸ்லெப்ட்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று எழுதிச்சேன். அடுத்தது எஸ்விஓசிஏ, அதாவது ஓ சினா காம்ப்ளிமெண்ட், ஏ அப்படின்னா அர்ஜென்ட்டு, இது அப்போ இது வந்து டைமிங் வச்சு கூட எழுதிக்கலாம். ஸோ தே மேடுஹிம், ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் தே, தே மேடுஹிம் ஏ கேப்டன் பதவி, எப்போ டைமிங் எழுதிக்கலாமா, அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம், லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், திஸ் மந்த், டுடே, எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் டைமிங்கோட, இது லாஸ்ட் வீக். தென் எஸ்விஐஓடிஓ,
ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று. ஹீ கேவ் மீ எ பென். மீ மறைச்சிப்பார், ஹீ கேவ் எ பென். ஸோ இது ஆப்ஜெக்ட், எனக்கு கொடுத்தார். யாருக்கு? அவனுக்கு, உனக்கு. இந்த மாதிரி வரப்போ அது என்னென்னு சொல்லியிருக்கோம், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ தேங்க்யூ.